வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட் குறித்து ஒரு முக்கியமான வழக்கு தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம். நாம் இப்போ பார்க்க போகிற வழக்கின் தீர்ப்பை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 21/12/2016 வழங்கியிருக்கிறாங்க. நீதியரசர் எம் வி முரளிதரன் தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து வழங்கியிருக்கிறார். பொதுவாக வாதியின் வழக்கை நாம் ரத்து செய்வதற்காக சிபிசி ஆர்டர் 7 Rule 11 நாம் பெட்டிஷன் போடலாம். இது குறித்து ஏற்கனவே சில முன் தீர்ப்புகளை நம்ம சேனலில் நாம் போட்டிருக்கோம். எந்த மாதிரியான சூழ்நிலைகளில் ஒருவர் போட்டிருக்கிற வழக்குறையை நாம் ரத்து செய்ய முடியும் அப்படின்னா, ஒரு வழக்கானது நேரடியாகவே ஒரு சட்டத்தால் தடை செய்யப்பட்டிருந்தால் அந்த பிராதை ரத்து செய்வதற்கு நாம் ஒரு மனு தாக்கல் செய்யலாம். அதேபோல் ஒரு வழக்கானது நேரடியாக லிமிட்டேஷனால் பாதிக்கப்பட்டிருந்தால் நாம் அந்த வழக்குறையை ரத்து செய்வதற்கு மனு தாக்கல் செய்யலாம். அதேபோல் ப்ராப்பர் கோர்ட் ஃபீஸு கட்டலை அப்படிங்கிற பட்சத்திலையும் நாம் வழக்குறையை ரத்து செய்ய மனு தாக்கல் செய்யலாம். அதேபோல் வழக்கிற்கான வழக்கு மூலம் இல்லை என்றாலும் கூட நாம் வழக்குறையை ரத்து செய்வதற்கான மனுவை தாக்கல் செய்யலாம். இப்படி சில சூழ்நிலைகளில் வாதி போட்டிருக்கிற வழக்குறையை நம்ம ஆரம்ப கட்ட நிலையிலேயே ஆர்டர் 7 Rule 11 கீழே பெட்டிஷன் போட்டு நம்மளால் ரத்து செய்ய முடியும். ஆனால் எல்லா வழக்குகளுக்கும் இது பொருந்தாது. அது அந்தந்த வழக்கின் தன்மை சூழ்நிலைக்கு ஏற்ப தான் நாம் டிசைட் பண்ண முடியும். இப்போ நாம் பார்க்க போகிற வழக்கின் தீர்ப்பும் வழக்குறையை ரத்து செய்வது தொடர்பான ஒரு தீர்ப்பு தான். இந்த வழக்கின் சுருக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஈஸியாக புரியும். இந்த வழக்கில் கண்ட சொத்தின் உரிமையாளர் பெயர் வந்து முனுசாமி கவுண்டர். அவர் தான் அந்த சொத்துக்கு அப்சல்யூட் ஓனர். அந்த சொத்து விவரம் என்னன்னா, புலையன் 121/1 கண்ட 25 சென்ட். அந்த 25 சென்டையும் முனுசாமி கவுண்டர் 6/8/1985 தனது மகளான விஜயகுமாரி அப்படிங்கிறவங்களுக்கு கிஃப்ட் டீடாக கொடுத்துட்றாரு. அந்த கிஃப்ட் டீடின் அடிப்படையில் விஜயகுமாரி இந்த 25 சென்ட் நிலத்தையும் அனுபவிச்சுட்டு வர்றாங்க. இந்த சூழ்நிலையில் பெருமாள் வகையரா என்பவர்கள் வந்து இந்த விஜயகுமாரினுடைய சொத்து அனுபவத்திற்கு இடைஞ்சல் செய்தாங்க. அதனால் விஜயகுமாரி வந்து உரிமையியல் நீதிமன்றத்தில் டிக்ளரேஷன் அண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு சூட்டை போடுறாங்க. இதுதான் பிளைண்ட் விவரம். இந்த வழக்கில் ஆஜரான பிரதிவாதிகள் வந்து எதிர் வழக்குறை தாக்கல் செஞ்சு வழக்கை நடத்திட்டு வர்றாங்க. இப்படி எதிர் வழக்குறை தாக்கல் செஞ்ச பிறகு இந்த பெருமாள் வகையறாக்கள் வந்து ஆர்டர் 7 Rule 11 வழக்குறையை நிராகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷனை போடுறாங்க. அந்த பெட்டிஷனில் அவர் என்ன விவரம் சொல்கிறாரு அப்படின்னா, வாதியின் வழக்குறையில் கண்டபடி சொத்து ஆதியில் முனுசாமி கவுண்டருக்கு பாத்தியப்பட்டது அப்படிங்கிறது உண்மை. மேற்கண்ட முனுசாமி கவுண்டர் தனது மகளான இந்த வாதி விஜயகுமாரிக்கு 6/8/1985 கொடையாவணம் மூலமாக சொத்தை கொடுத்துட்டார் என்பதும் உண்மை. சொத்து புலையன் 121/1 கண்ட 25 சென்ட் அப்படிங்கிறதும் உண்மை. ஆனால் அந்த 25 சென்ட்டுக்கும் விஜயகுமாரி வந்து ஓனர் கிடையாது. ஏன்னா தந்தையிடமிருந்து கொடையாவணத்தை பெற்ற பிறகு இந்த விஜயகுமாரி புலையன் 121/1 கண்ட 25 சென்ட்டில் 1681 சதுரடி நிலத்தை 26/5/2010 எனக்கு விற்பனை செஞ்சு விட்டார். அப்படி விற்பனை செஞ்ச பிறகு நான் அந்த தாவா சொத்துக்கு அப்சல்யூட்டாக ஓனராகி அனுஷ்டு வந்தேன். விஜயகுமாரி தாவா சொத்தில் கண்ட 1681 சதுரடியை எனக்கு எழுதி கொடுக்கும் பொழுதே சொத்து விவரத்தில் 4 பக்க எல்கைமால்களை குறிப்பிட்டு தான் அவர் எழுதி கொடுத்துருக்காரு. அந்த சொத்திற்குரிய எல்கைமாலில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஜயகுமாரிக்கு சொந்தமான மீதமுள்ள நிலத்திற்கும் வடக்கு,
விஜயகுமாருக்கு சொந்தமான மீதமுள்ள நிலத்திற்கும் தெற்கு, தெள்ளாளர் கூட்டுறவு சங்க ஊழியர்களின் காலி இடத்துக்கு கிழக்கு, டி தாங்கள் சாலைக்கு மேற்குன்னு சொல்லி நான்கு பக்க எழுதிய மாலை போட்டுத்தான் எனக்கு அந்த 1681 செண்டையும் எழுதி கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த உண்மையை மறைத்து 25 செண்டும் எனக்கு தான் பாத்தியப்பட்டது அப்படின்னு சொல்லி அவங்க டிக்ளரேஷன் கேட்டு ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சிருக்கிறது வந்து தப்பு. ரெண்டாவது, நான் வந்து 25 செண்டை எந்த தேதியில் கிரய வாங்கினனோ அதற்கு பின்னர் அந்த சொத்து என்னுடைய அனுபவத்தில் இருக்கும் பொழுது வாதியான விஜயகுமார் வந்து மொத்த சொத்தான 25 செண்டுக்கும் டிக்ளரேஷன் கேட்டு வழக்கை தாக்கல் செய்வதற்கு அவங்களுக்கு உரிமை இல்லை. அந்த வழக்கானது எங்கிட்ட இருந்து மோசடியாக பணம் பறிப்பதற்காக தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அனைத்து வாதிகளுமே பொய்யாக இந்த வழக்கை தாக்கல் செஞ்சுருக்காங்க. என்னுடைய பெயருக்கு 26/5/2010 இந்த விஜயகுமாரி எழுதி கொடுத்த ஆவணமானது சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படி பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து சொத்து என்னுடைய அனுபவத்தில் இருக்குது. 1681 சதுரடிக்கு நான் தான் உரிமையாளர். அந்த 1281 சதுரடிக்கும் இந்த வாதிகளுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஆனால் வாதி விஜயகுமாரி வந்து 25 செண்டு நிலத்துக்கும் டிக்ளரேஷன் கேட்டு வழக்கு தாக்கல் செஞ்சிருப்பதனால வாதிக்கு வழக்கு தாக்கல் செய்வதற்கான வழக்கு மூலம் இந்த வழக்கில் இயலவில்லை. அதனால் பிராதர் ரிஜெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி பெட்டிஷன் போடுறார். சுருக்கமாக சொல்லணும்னா, விஜயகுமாரி 25 செண்டில் 1281 சதுரடியை கிரயம் கொடுத்துட்டாங்க. ஆனால் அதை மறைச்சி 25 செண்டுக்கும் சேர்த்து டிக்ளரேஷன் போட்டிருக்கிறதுனால வழக்கிற்கான வழக்கு மூலம் இல்லை, காஸ் ஆஃப் ஆக்ஷன் இல்லை. அதனால் அந்த பிராதை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட் போடுறாரு. இந்த வழக்கை விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு டிக்ளரேஷன் கேட்டு விஜயகுமாரி போட்டிருக்கிற வழக்கில் கண்டபடி சொத்து 25 செண்டு நிலமும் இந்த விஜயகுமாரிக்கு பாத்தியப்பட்டதா, அந்த 25 செண்டில் கண்ட 1681 செண்டு நிலத்தை பிரதிவாதிக்கு கிரைம் செஞ்சு கொடுத்துருக்காரா இல்லையா அப்படிங்கிறத விசாரணையில் தான் தீர்மானிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அதனை எதிர்த்து பெருமாள் வகைராக்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிஆர்பி போகிறாங்க. இந்த வழக்கை விசாரித்த நீதியரசர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த வாதி விஜயகுமாரி அவங்க அப்பா கிட்ட இருந்து கிஃப்ட் டீடு மூலமாக 25 செண்டை வாங்கியிருக்காங்க. அப்படி வாங்கினதுக்கப்புறம் அந்த 25 செண்டில் கண்ட 1681 செண்டு நிலத்தை இந்த வழக்கில் கண்ட பிரதிவாதிக்கு வந்து அவங்க கிரயம் கொடுத்துட்டாங்க. அந்த கிரயம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அப்படி கிரயம் செய்து கொடுத்த பிறகு சொத்தினுடைய சந்த மதிப்பு கூடிட்டுன்னு சொல்லி இந்த விஜயகுமாரி கூடுதல் பணம் கேட்டு இந்த பிரதிவாதியை மிரட்டியிருக்காங்க. இந்த பிரதிவாதி இது சம்பந்தமாக காவல் நிலையத்தில் புகாரெல்லாம் அளித்திருக்காரு. ஆனால் வழக்குறையை பார்க்கும் பொழுது இந்த விஜயகுமார் வந்து மொத்த பரப்பளவான 25 செண்டுக்கும் வழக்கு தாக்கல் செஞ்சுருக்காங்க. இந்த பிரதிவாதிக்கு 1681 செண்டு நிலத்தை கிரயம் கொடுத்ததை மறைச்சிட்டாங்க. அதனால் வாதி வந்து தூய கரங்களுடன் நீதிமன்றத்தை அணுகலை. நீதிமன்றத்தை ஏமாற்ற வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தில் இவங்க வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. அதனால் 25 செண்டுக்கும் டிக்ளரேஷன் கேட்டு பொய்யாக ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சிருப்பதனால அந்த வழக்கிற்கான வழக்கு மூலம் எதுவும் இயலவில்லை அப்படின்னு சொல்லி உண்மையை மறைத்து இந்த விஜயகுமார் வந்து வழக்கு தாக்கல் செஞ்சிருப்பதனால அந்த வழக்கு ரத்து செய்யப்பட வேண்டியது. ஆனால் கீழமை நீதிமன்றம் வந்து விசாரணையின் போது இதை பார்த்துக்கொள்ளலான்னு சொல்லி சுருக்கமாக ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறது வந்து தப்பு. நீதிமன்றத்தை ஏமாற்றி வழக்கு தாக்கல் செய்கிறவங்களுக்கு எந்த பரிகாரமும் வழங்க முடியாது. நீதிமன்றத்துக்கு வர்றவங்க நேர்மையாக வழக்கு தாக்கல் செய்யணும். வழக்கு தாக்கல் செய்வதற்கான வழக்கு மூலம் வேணும். உண்மையை மறைத்து வழக்கு தாக்கல் செய்யும் வாதியை வந்து என்டர்டெயின் பண்ணும் விதமாக வழக்கை தொடர்ந்து நடத்துவது நீதி பரிமாணத்தை கேலிக்கூத்தாக்கும் செயல்.
இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் 1,681 சென்ட் பிரதிவாதிக்கு கிரயம் கொடுத்ததை மறைச்சி மொத்த 25 சென்ட்டுக்கும் டிக்ளரேஷன் கேட்டு வழக்கு தாக்கல் செஞ்சுருப்பது வந்து மிகப்பெரிய தப்புன்னு சொல்லி இந்த பிரதிவாதிகள் தாக்கல் செஞ்சுருக்கிற சிஆர்பி மனுவை நீதியரசர் வந்து அனுமதித்து உத்தரவிட்டிருக்கார். இப்போ இந்த உத்தரவில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும்? ஒரு வழக்கை தாக்கல் செய்யும் வாதி உண்மை சங்கதிகளை மறைத்து ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சால் அந்த வழக்கிற்கான வழக்கு மூலம் இயலாது. ஒரு சிவில் வழக்கிற்கு வழக்கு மூலங்கிறது ரொம்ப முக்கியம். உண்மையை மறைத்து ஒரு வழக்கை தாக்கல் செய்யும் பட்சத்தில் அந்த இடத்துல வழக்கு மூலம் அப்படிங்கிறது அடிபட்டு போயிடுது. அப்படி வழக்கு மூலம் இல்லாத பட்சத்தில் அந்த வழக்குறையை நிராகரிக்க கோரி நாம் Order 7 Rule 11 நாம் வழக்குறையை நிராகரிக்க கோரி ஒரு மனுவை தாக்கல் செய்யலாம். அப்படி ஒரு மனுவை தாக்கல் செய்யும் பொழுது நமக்கு சாதகமாக உத்தரவு பெறுவதற்காக இந்த தீர்ப்பை கட்டாயமாக நாம் பயன்படுத்திக்கலாம். இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், படித்து பாருங்கள். இதை பொய் வழக்குகள்னால் பாதிக்கப்படுகிற நிறைய நபர்கள் இருப்பீங்க. உண்மையை மறைத்து நிறைய வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகிறது. காசா ஃபேக்ஷனே இருக்காது, ஆனால் வழக்கு தாக்கல் செய்வாங்க. நீதிமன்றமும் அதை நம்பர் பண்ணுவாங்க. இந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறத ரொம்ப டீப்பாக பார்க்கணும். வழக்கு மூலங்கிறத சாதாரணமாக ஒரு விஷயமாக பார்த்து விடக்கூடாது. ஒருவேளை வழக்கு மூலம் விவரத்தில் நாம் சொல்லியிருக்கிற காஸ் ஆஃப் ஆக்ஷன் எழுந்த தேதி தட்டச்சு பிழையினால் கூட ஏற்பட்டு இருக்கும். அதை ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு நம்ம உடனே Order 7 Rule 11 பெட்டிஷன் போட முடியாது. அப்படி நீங்கள் போடும்பொழுது அவங்க கவுண்டரில் தட்டச்சு பிழை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. வெளிப்படையாகவே ஒரு வழக்கு காலவரையற சட்டத்தால் பாதிக்கப்பட்டிருந்தால் ரெஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட் போடலாம். சுப்ரீம் கோர்ட்டு இப்போ 2023 கூட ஒரு வழக்கில் தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ப்ராப்பர் நீதிமன்ற கட்டணம் செலுத்தவில்லை, சரியாக நீதிமன்றத்தை கட்டணத்தை செலுத்தவில்லை அப்படிங்கிற பட்சத்திலையும் ரெஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட் போடலாம். காஸ் ஆஃப் ஆக்ஷன் இல்லாமல் ஒரு வழக்கை தாக்கல் செய்யும் பட்சத்தில் அந்த வழக்குறையை நிராகரிக்க கோரி நாம் ஒரு பெட்டிஷனை போடலாம். அதே போல் ஒரு வழக்கு ஒரு சட்டத்தால் தடை செய்யப்பட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்திலையும் நாம் வழக்குறையை ரத்து செய்வதற்கு மனு தாக்கல் செய்யலாம். முக்கியமாக இந்த தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, உண்மையை மறைத்து நீதிமன்றத்தை வஞ்சிக்க வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தில் நீதிமன்றத்தை ஏமாற்றி சட்டவிரோதமாக ஒரு உத்தரவை பெற வேண்டுங்கிற ஒரு எண்ணத்தில் பொய்யாக ஒரு வழக்கை தாக்கல் செய்தால் Order 7 Rule 11 நீங்கள் ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டுன்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டு அந்த வழக்குறையை ரத்து செய்யலாம் அப்படிங்கிறத தான் இந்த தீர்ப்பின் மூலமாக நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், படித்து பாருங்கள். கட்டாயமாக சிவில் சம்மந்தப்பட்ட வழக்கறிஞர்களுக்கு இந்த தீர்ப்பு உதவும். நன்றி.